श्रीगुरुभ्यो नमः वाकर्ता विवसंवृत्तौ वाकर्ता प्रतिपत्तये जगदपितरौ वंदे पार्वती परमेश्वरौ எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் காஞ்சி மகா பெரியவரையும் அனைத்துமாகிய அன்னை வாராகி தேவியுடைய மலரடிகளையும் பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேதன் சுவாமி நல்ல ஆசிகள் வாழ்த்துக்கள் ஜெய வாராகி ஜெய ஜெய வாராகி. அன்பு நேயர்களே, உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு பக்த குடிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த தமிழ் இந்த ஆங்கில புத்தாண்டு 2023 எல்லா வகையிலும் எல்லோருடைய வாழ்விலும் சிறப்பானதாகவும் சிறந்த எதிர்காலம் நிலையான மகிழ்ச்சி நிரந்தரமான வருமானம் மற்றும் நிலையான ஆரோக்கியம் இவையெல்லாம் பெற்று இன்பமான மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்ந்திட என் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஜெய் வாராகி, ஜெய ஜெய வாராகி. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு ஒரு அதி அற்புதமான ஆண்டாக, மகிழ்ச்சியான நிலையான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையப் போகிறது. இது நாள் வரையில் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். ஒரு 30 லட்சம் ரூபா 40 லட்சம் ரூபா ஒரு இடத்துல கொடுத்துட்ட சாமி, நாங்கள் ஏமாந்துட்டோம், எனக்கு வர வேண்டியதா ஒரு 4 கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்கு, ஒரு 5 கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்கு, இந்த பணம் எனக்கு வந்து சேருமா என்று கேட்டால், அப்ப வர வேண்டிய பணங்காசுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நிலுவையில் உள்ள பில் பேமெண்ட்ஸ், ஒரு கம்பெனியா இருக்கீங்க அல்லது ஒரு ஜாப் எடுத்து பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய உங்க கம்பெனிக்குள்ள உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் காசுகள் பேமெண்ட்ஸ் நிலுவையில் இருக்குமே ஆனால் அவையும் வந்து சேரும். அதே சமயத்துல மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள் தீரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ஸ், ஒரு வம்பு வழக்கு, சொத்து சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அல்லது ஜாப் ரிலேட்டடா இருக்கலாம், என்கொயரிஸ் ஆக இருக்கலாம், தேவையற்ற வம்பு வழக்குகளாக இருக்கலாம், வீண்படி அவமானங்களாக இருக்கலாம். ஸோ இவை எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த வீண்படி அவமானங்கள் எல்லாம் கலைந்து இந்த தப்பை இவர் மிதுன ராசி செய்யல அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதே போல வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் உங்களுக்கு ஃபேவரபுளா, நல்ல தீர்ப்புகள், உங்களுக்கு ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதே போல மிதுன ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் கைகூடும். ரொம்ப நாளா நீங்க ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, வெளிநாடு போடுவதற்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா நிச்சயமா இந்த வருடம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல நீங்களா பணம் காசு செலவு செய்து நீங்க பேமெண்ட் பண்ணி போக வேண்டிய அவசியம் நிர்பந்தம் ஏற்படாது. உங்களுடைய கம்பெனி மூலமாகவே நீங்க உங்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து சேரும். அதே போல வேலை செய்யற இடத்துல இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ரொம்ப நாளா ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல, நீங்களே வந்து ஜம்பிங் மைண்ட்ல இருக்கீங்கனாக்கா வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் கட்டாயம் உங்களுக்கு வந்து சேரும். அந்த இடமாற்றங்கள் வருகின்ற பொழுது அதிகமான கவனத்தோடு அக்கறையோடு நீங்கள் செயல்பட வேண்டும், சிந்தித்து செயலாற்ற வேண்டும். இப்ப நாம ஜம்ப் பண்ணலாமா வேணாமா, போனா அங்க நமக்கு சேஃப்டியா இருக்குமா, ஃபியூச்சர் இருக்குமா அந்த கம்பெனிக்கு அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை பெற்று அதன் பிறகு இடமாற்றங்களை தேர்ந்தெடுப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி நண்பர்கள். அதே சமயத்துல குடும்பத்துல ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகள்ல ரொம்ப அக்கறையோடு நடந்து கொள்ள வேண்டும், பொறுப்பாவோடு நடந்து கொள்ள வேண்டும், அலட்சியத்திற்கு இடமளிக்க கூடாது. அப்படி அலட்சியமாக இருப்பீர்களே என்றால் மூணாவது நபர்களுடைய தலையீடு அதிகரித்து விடும். சோ அந்த கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் காம்ப்ரமைஸ் செய்து கொள்வது, பேசி ஒரு தீர்வை ஏற்படுத்திக் கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி நண்பர்கள்.
அதே போல ஏற்கனவே ஒரு பிரிவு நடந்திருத்த சாமி, இந்த வருஷம் நாங்க ஜாயின் பண்ண முடியுமா, எங்களா நாங்க திரும்பவும் ஒன்று சேருவோமா அப்படின்னு சொன்னா, நிச்சயமா பிரிந்த உறவுகள், அது கணவன் மனைவின் இல்லைங்க, பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், வீட்டை விட்டு வெளியில போன பசங்களாக இருக்கலாம், அப்ப பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே சமயத்துல திருமணத்துல இருக்கக்கூடிய தடைகள், திருமண தடைகள் விலகும். மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு 35 வயசாது 40 வயசாது ஆனாலுமே கூட இன்னும் உடைகளுக்கு திருமணம் நடக்கல, பாக்குறதெல்லாம் தட்டி தட்டி போயிட்டே இருக்கு, அதை வந்து சக்சஸ் ஆக முடியல. அப்ப இந்த திருமண தடைகள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், இந்த திருமணங்கள் எல்லாம் இந்த வருடம் 2023 திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவா மிதுன ராசியை பொறுத்தவரையிலே தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். நிறைய மிதுன ராசி என்பர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த புதிய தொழில் தொடங்குகின்ற பொழுது நிச்சயமா உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை நாம இந்த நேரம் தொழில் தொடங்குவதற்கான காலமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கேட்டு அதன் பிறகு முயற்சி எடுப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதுவெல்லாம் வேலையே இல்லை சாமி, எனக்கு ஒரு 3 மாசமாவது 4 மாசமாவது வேலையே இல்லை அப்படின்னாக்கா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வெளிநாட்டு யோகங்கள் அதிகரிக்கும், வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல வெளிநாட்டுல தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த வெளிநாட்டு தொழில இருக்கக்கூடிய இடர்பாடுகள், நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது, நண்பர்களால் வரக்கூடிய தொந்தரவு, அதே போல அந்த கண் திருஷ்டி பிரச்சனைகள், திருஷ்டியால் வரக்கூடிய பிரச்சனைகள், மறைமுகமான பிரச்சனைகள், அந்த செய்வினை கோளாறுகள், இதனால வரக்கூடிய இடம் பிரச்சனைகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், இப்படி 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது, 6ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகி நல்ல முறையில முன்னேற்றத்திற்கான வருடமாக இந்த வருடம் அமைகிறது. மிதுன ராசி நிச்சயமா இல்ல, ஜொலிக்க போகும் ராசிகள் அப்படின்னு பாக்குகின்ற பொழுது ரிஷபராசி நேயர்கள், அதே போல மகர ராசி என்பர்கள், அதே போல கன்னிராசி என்பர்கள் மற்றும் துலாம் ராசி என்பர்கள், இவங்க எல்லாம் ஜொலிக்க போகும் ராசிகளாக அமைகிறார்கள். ரிஷபம், கன்னி, துலாம், மகரம், மீனம், இந்த ராசி என்பர்கள் ஜொலிக்கக்கூடிய ராசி அன்பர்களாக அமைகிறார்கள். அதே சமயத்துல மற்ற ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சிறப்பானதாகவே இருக்கும். இவர்களுடைய ஃபுல் டீட்டெயிலா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை கொடுத்துருக்கிறோம். மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குமே ஆனால் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, இல்லாட்டி போன் பண்ணி தெரிவிங்க, நிச்சயமாக உங்க கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும். சோ இந்த பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் சிறப்பான முறையிலே உங்களுக்கு அமைந்தர அன்னை வாராகி வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன். அன்னை வாராகியின் அருளாசியோடு உலகெங்கும் வாழக்கூடிய என்ன 12 ராசி அன்பர்களுக்கும் வாராகி அருள் கிடைத்து இந்த ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயராக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.